பேசிட்டு இருக்கும் போது அந்த ஒண்ணு ஒண்ணு கொடுக்கணும், பலியாடு இந்த மாதிரி கொடுத்து இவங்க, அதாவது இப்ப என்ன நான் வந்து கெஸ் பண்ணிப்பேன், ஒரு ஒரு 16 போர்டு இருக்கும், அந்த 16 போர்டு எடுத்துட்டு நான் அடுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுயநலம், பலியாடு இந்த மாதிரி, அந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு வந்து வந்துச்சு. அப்ப பலியாடு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே மீன் பண்ணது உன்னையே மீன் பண்ணாங்க, அவரு வந்து ஆக்சுவலா பண்ணிட்டாரு, பட் வந்து அதனால வந்து மெயினா வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் கூட, அவர் போனதுக்கு அப்புறம் கூட அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து அவ்வளவு நோக்கியே வந்துகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் மறுபடியும் வந்துட்டு மணி மைனா மணி மைனான்ட்டு இன்னுமே சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிவன் சொன்னான். சோ அதனால அவ பலியாடு அப்படின்ற மாதிரி அவ்வளவு. பட் வெயிட்டிங் ஃபார் 10 டேஸ், ஆஃப்டர் 10 டேஸ் வில் கம் அவுட். நான் 10 நாள் கழிச்சு வெளியே வருவேன்ல ஃபினாலே முடிச்சுட்டு, அப்ப நான் வந்து என்னென்ன அப்படின்னு பார்ப்பேன். எதுவுமே பார்க்காத எனக்கு பெருசா தப்பா தெரியும். நான் தான் உன் சொல்லுவேன், அவன் என்ன சொல்றான், நம்மளுக்கு என்னடா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் அதான. ஏன்னா மத்த விஷயமே இருக்காது இந்த வீட்டுல பேசுறதுக்கு, உங்களை பத்தி இல்ல நம்மள பத்தி. நம்ம ஃபைட் வந்துச்சா பாத்தியா இல்லையாது, சண்டை போட்டது இங்க கூட கத்திட்டு போனீங்களா? இருந்திருக்கும் பட் நான் பாக்கல. ஏவில பாத்தியா? ஏவில என்னென்ன போட்டாங்க உனக்கு? ஃபுல்லா நம்ம தான் இருக்கோம் அப்படி கத்திட்டு போனீங்க. ஏவில வந்து பொண்ணு கூட உட்காரலாம் சார் அப்படின்னு பொண்ணு முன்னாடி பேசக்கூடாது, வருவோம் எப்ப நம்ம போனாலும் மறுபடியும் அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவோம்.